என்னுடைய பேர் அருண்குமார். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்லேருந்து வந்திருக்கேன். கிரிப்டோ கரன்சி மூலமாக என்னுடைய பெயரில் ஒசூரில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 4 பேர்கள் சேர்ந்து தவறான செய்திகள் பரப்புகிறார்கள். அதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் என்னுடைய எக்ஸ்பிளைன் கொடுக்க இங்கே வந்திருக்கேன். நான் 6 வருடங்களாக நான் ஒசூரில் ரியல் எஸ்டேட் ப்ளஸ் பில்டர்ஸ் தொழில் செய்து வருகிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் கிரிப்டோ கரன்சி எனக்கு ஒரு அறிமுகமாக யூகே கம்பெனி, அந்த கம்பெனி மூலிமா நான் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு 4 பேர் அறிமுகமாக இருக்க, நந்தகுமார், பிரகாஷ், சீனிவாசன், சங்கர், அது மாதிரி அவங்க 4 பேர் அறிமுகமாயிட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ண பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ்ஸு அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு எல்லாமே. அவங்க வந்து அவங்கள இன்வெஸ்ட் மறுபடியும் அவங்க கீழே வந்து ஒரு கொஞ்சம் இன்வெஸ்ட் கொண்டு வந்து பெரிய அளவில் வந்து இன்வெஸ்ட் எடுத்திருக்காங்க. இப்போ அந்த இன்வெஸ்ட் வந்து எனக்கு தெரியாமல் வந்து அவங்க டைரெக்டாக பிஸ்னஸ் எடுத்திருக்காங்க அவங்க எல்லாமே. இப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா, இப்போ என்னுடைய பேரில் வந்து அவதூறாக நியூஸ் சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே. இப்போ நான் வந்து என்னுடைய பேரில் வந்து இது மாதிரி நான் வந்து பிஸ்னஸ் இவ்வளோ பல கோடி மோசடி பண்ணதாக நான் தலைமுறை ஆகிவிட்டதாக வந்து ஒரு தவறான செய்தியை வந்து பரப்பியிருக்காங்க. அதுக்கு வந்து நான் ஒரு விரிவாக்கம் கொடுக்க இங்கே வந்திருக்கேன். நான் ஸோ புகார் வந்து கடந்த மாதம் வந்து நான் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வந்து ஹைகோர்ட்டு லாயர் மூலிமா நான் வந்து நியூஸ் எல்லாருக்கும் வந்து நான் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். என்னுடைய பேரில் எந்த தவறும் கிடையாது. நான் பண்ண பிஸ்னஸ் என் மூலிமா நேரடி வந்த பிஸ்னஸ்க்கு வந்து நான் கஸ்டமருக்கு வந்து இன்வெஸ்டருக்கு வந்து நான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். அது லீகல் நோட்டீஸை நான் அனுப்பியிருக்கேன் எல்லாருக்கும். நான் டிஜிபி அலுவலகம் மற்றும் சிஎம் செல்லையும் வந்து நான் ஒரு மனு கொடுத்து புகார் கொடுத்துருக்கேன். எம்எல்ஏ இது மாதிரி தவறான செய்தி பரப்புகிறாங்க, எனக்கு வந்து ஒரு நீதி வேணும்னு சொல்லி ஒரு புகார் மனு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் போன 2 மாதங்கள் முன்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி எஸ்பி ஆஃபீஸில் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அவங்க வந்து எனக்கு ஆப்போசிட்டை வந்து நியூஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் வந்து தலைமுறை ஆகிட்டேன், எனக்கு வந்து நான் தான் எல்லாம் பணத்தை நான் ஒருத்தன் தான் எடுத்துன்னு போன மாதிரி எனக்கு வந்து ஒரு தவறான நியூஸ் பரப்புகிறாங்க. அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் இங்கே வந்திருக்கேன். நான் புகார் கொடுத்துருக்காங்க, வதந்தியும் பரப்புகிறாங்க. இப்போ என்னுடைய தரப்பில் நான் என்ன பிஸ்னஸ் எனக்கு இன்வெஸ்ட் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் ரிட்டர்ன்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க கம்பெனி மூலம். இது வந்து ஃபாரின் கம்பெனி, லண்டன் கம்பெனி இது. அவங்களுக்கு வந்து நான் என்னுடைய தரப்பில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கு கஸ்டமருக்கு எல்லாமே. ஸோ இது எல்லாமே இல்லை, கிரிப்டோ கரன்சி நான் என்னுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு 4 பேர், நந்தகுமார், சீனிவாசன், பிரகாஷ், சங்கர், அவங்க 4 பேர் என்கிட்ட அறிமுகமாகறாங்க. நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க 4 பேர் அறிமுகமாகறாங்க எனக்கு. அந்த அறிமுகம் ஆகும்போது வந்து இது மாதிரி அவங்க ஒரு கிரிப்டோ நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அவங்க பேசும்போது ஒரு சஜஷன் சொன்னாங்க, இது மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுங்கன்னுங்க. இல்லை எனக்கு ஒரு கிரிப்டோ கரன்சி கம்பெனி வந்திருக்கேன், நண்பர் மூலியமாக வந்தது எனக்கு. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. பண்ணும்போது அவங்க எல்லாமே அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக படித்து இது எல்லாமே நல்லா இருக்கான்னு சொல்லி தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க அவங்களும். ப்ளஸ் அவங்க கீழே எல்லா பப்ளிக் மக்களையும் சேர்த்துட்டு எந்த அவேர்னஸ் இல்லாமல் சொல்லியிருக்காங்க எல்லாமே. இது கிரிப்டோ கரன்சி இல்லை அந்த பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லாமவே அவங்க டோட்டலாக வந்து பணமாக கலெக்ட் பண்ணி அவங்கவுங்க ஐடி போட்டு அவங்களே வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவேர்னஸ்னால் மக்கள் ஒரு கம்பெனி யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த கம்பெனி பற்றி டீட்டெயில் பாருங்கள். அது ஓனர் யார், அதை கம்பெனி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிங்க நீங்கள், அது என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த உங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட ஃபுல் விரிவாக்கம் கேளுங்க. நீங்கள் எதுக்காக இதை வந்து நீங்கள் இந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க நீங்கள், அது ஃபுல்லாக விரிவாக்கம் கேட்டு அது பின்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போங்க. இப்போ நான் வந்து 4 பேர் சொல்லும்போது வந்து நான் எல்லா டீலும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ளஸ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்குது, நீங்கள் விருப்பமாக தான் நீங்கள் போட சொல்லியிருப்பேன். சில பேர் வந்து இது விருப்பம் இல்லாமல் வந்து போட வேணாம் சொல்லி நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். பட் என்ன பண்ணுறாங்கன்னா, சில வந்து இன்வெஸ்டர் வந்து அவங்க கீழே பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க எல்லாருக்கும் கஸ்டமருக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் எல்லாருக்கிட்டும் பணத்தை வாங்கிட்டு அவங்கவுங்க வந்து ஐடி போட்டு அவங்க பணத்தை எல்லாம் அவங்க வச்சுட்டு இப்போ என்னுடைய பேரில் வந்து 4 பேர் மேக்ஸிமம் 4 பேர் வந்து புகார் மனு அளிச்சிருக்காங்க. அவங்க இன்வெஸ்டருக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் என்னுடைய அலுவலகத்தை காட்டி, என்னுடைய ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் ஒசூரில் இருக்குது அந்த ஆஃபீஸை காட்டி அருண்குமார் மட்டும்தான் இந்த எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு சொல்லி ஒரு நியூஸ் பரப்புகிறாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் ஏற்றுக்க முடியும், என்னுடைய தவறு எதுவுமே கிடையாது. நான் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு ஆக முடியாது இதுக்கு. இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா, ஆல்ரெடி நான் வந்து சிஎம் செல்லேருந்து புகார் மனு கொடுத்துருக்கேன், அது வந்து மறுபடியும் டிஜிபி ஆஃபீஸ்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ தமிழக அரசும் காவல்துறையும் இதுக்கு வந்து ஒரு பொறுப்பு ஏற்று எனக்கு ஒரு நல்ல நீதி வழங்கி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக எனக்கு பாதிப்பு என்னாச்சுன்னா, ஒரு 6 வருடங்களாக நான் ஒசூரில் வந்து என்னுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பில்டர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து என்னுடைய அவதூறுக்காக என்னுடைய பிஸ்னஸ் அப்படியே வந்து டவுன் ஆகுது.
இப்போ யாருமே வந்து என்னுடைய என்ன என் பேரில் வந்து பொய்யான நியூஸ் சொல்லனால எனக்கு வந்து பிஸ்னஸ் பயங்கரமாக டல்லாச்சு. இப்போ ஏன்னா நெக்ஸ்ட் என்னுடைய முகத்தை வந்து வெளியே காட்ட முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கஷ்டம் அந்த இன்வெஸ்டர் வந்து நாலு பேரும் சேர்ந்து என்னுடைய ஃபேமிலியை என்னை வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க எனக்கு. இல்லை முன்பாக எதுவுமே கிடையாது, அவங்க சம்பாதிச்ச பணத்தை அவங்க அப்படியே வச்சுட்டு அவங்க கஸ்டமருக்கு யாருக்கும் கொடுக்காம எல்லாமே வந்து என்ன கொடுக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. அது வந்து நான் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுனால இது வந்து இது மாதிரி பரப்புகிறாங்க பொய்யான தகவல்கள். ஆமாம், இல்லை இல்லை, கிரிப்டோ கரன்சி ஓனர் வந்து ஒரு ஓனர் தான், அது கம்பெனிஸ் இல்லை. கிரிப்டோ கரன் ஒரு கம்பெனி, யூனியர் காயின் வந்து ஒரு கம்பெனி. அது அது யூனியர் காயின் கம்பெனி வந்து யூகே லண்டனில் இருக்குது, ஆல்ரெடி கம்பெனி ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க சைட் வெப்சைட்டில் இருக்குது, அது இணையதளத்தை போய் அவங்க செக் பண்ணிக்கலாம், எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதில் இருக்குது எல்லாமே. அது டர்ம்ஸ் அண்ட் படித்து பின்னாடி தான் இன்வெஸ்ட்மே பண்ண வரணும். வந்து நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்டர் வந்து கீழே வந்து யாருக்கும் எதுவுமே சொல்லாமல் அந்த ஃபுல்லாக டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்க சொல்லாமல் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண கொண்டு வந்துடுறாங்க. உள்ள இல்லை ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான் பண்ணது இது. இப்போ நான் என்னுடைய நான் உங்களை ஒரு கஸ்டமர் உள்ளே கொண்டு வந்தால் எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும், அதே மாதிரி எல்லாரும் கொண்டு வரக்கொண்டே கமிஷன் வந்துனே இருக்கும் அவங்களுக்கு. இப்போ ரெஃபரல் இன்கம் தான் இது வருது எல்லாருக்கும். இப்போ நானும் வந்து ஒரு 6 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல கம்பெனி கிடைச்சதுன்னு சொல்லி நான் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு நல்ல லாபம் கிடைச்சிது. ப்ளஸ் கம்பெனி சைடு வந்து ஒரு ஆஃபர் எல்லாம் கொடுத்தாங்க. ப்ளஸ் வேல் அதில் உண்மைதான், இல்லை உண்மைதான், எல்லா காவல்துறையும் ப்ளஸ் கவர்மெண்ட் சைடுந்து சொல்கிறாங்க இது வந்து எம்எல்எம் பிஸ்னஸ் நெட்ஒர்க்லாம் பண்ண வேணான்ட்டு. நம்மளுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஆசை இருக்குது, எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது, நானும் கொஞ்சம் சீக்கிரம் சம்பாதிக்கணான்ட்டு. அதில் வந்து என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் நான் போட்டேன் அது. இப்போ நான் யாருமே வற்புறுத்தி உள்ளே கொண்டு வரல, என்னோடய ஓன் ரிஸ்க் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அது பார்த்து 4 பேர் வந்தாங்க, அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அது அவங்களுக்கு பெரிய லெவலில் லாபம் கிடைச்சிது. ப்ளஸ் கம்பெனி சைடுந்து ஆஃபர்லாம் வந்திருக்கு எல்லாருக்கும், அந்த ஆஃபர்லாம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வந்து எங்கிட்ட வந்து எல்லாமே கேட்குறாங்க, நீங்கள் வந்து நீங்கள் தான் பொறுப்பு எல்லாமே, நீங்கள் வந்து எல்லாமே கொடு மக்களை கொடுக்க சொல்லி என்ன கேட்குறாங்க. இப்போ நான் ஒருத்தனை வந்து எல்லாருக்கும் என்னுடைய தரப்பில் என்னருக்கும் நான் எல்லாம் கொடுத்துருக்கேன், இந்த பொறுப்பு போட வச்சுருக்கேன் நான், என்னுடைய தரப்பில் என்னென்ன பிஸ்னஸ் வந்திருக்கோ எல்லாருக்கும் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் எல்லாருக்கும் என்ன பண்ண சொல்லணும், நான் என்னுடைய அவங்க என்ன பண்ணியிருக்கேன் அவங்க தான் கொடுத்தாங்க. நான்